ஜூலை பதினெட்டை ஏன் இதுவரை கொண்டாடலை கருணாநிதி கொண்டாடல ஸ்டாலின் கொண்டாடலை தமிழர்கள் அவர்களுடைய தாயக நாளை கொண்டாடும் போது அதுக்கு போட்டியாக திராவிடம் ஒன்னை திணிக்கிறது இந்த ஜூலை பதினெட்டை உங்களுக்கு தெரியாதா முத்தமிழ் அறிஞருக்கு தெரியாதா உங்களால் தானே சூரியன் முளைக்கிறது மறை நடந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்ச்சியை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலகமே ஒன்று என்று சொல்லக்கூடிய உத்தமர்கள் கட்சி தமிழன் அபர்து மறந்துடும் தமிழ் தமிழன் மருந்து காக்க தூக்கிரிங்கிட்டே நாயை தூக்கிறி அது மாதிரி தூக்கின்னு சொல்லுவாங்க தமிழ் தமிழனை அப்படியே இந்தியா அனைத்து இந்தியா பேசணும் பாரதமாக தான் பேசணும் சர்வதேசம் பேசணும் குழப்பத்தை உண்டாக்குறது யாருங்க அவங்களையும் திமுகையும் சமமாக பேசக்கூடாது அது அநீதி குழப்பத்தை உண்டாக்கியது யார் இந்த நாளில் குழப்பத்தை திட்டமிட்டு உண்டாக்கியது முக ஸ்டாலின் அவர் குழப்பவாதி பினராயி விஜயன் எதுலேருந்து பேசுறாரு சவால் விடுறாரு இது உத்தரப்பிரதேசம் இல்ல ஓம் பருப்பு இங்க வேகாது எங்கள் மக்கள் போராடுவார்கள் என்று துணிச்சலா ஓம் பருப்பு இங்க வேகாதுன்னு ஒரு மலையாளி முதலமைச்சர் பேசுறாரு அப்படி பேசக்கூடிய துணிச்சல் இங்க ஸ்டாலினுக்கு உண்டா லக்ரம்பாய்ஸ்வரோவோளுக்கு வணக்கம் இன்றைக்கு தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் தலைவர் மணியரசன் ஐயா அவர்களை சந்தித்து தமிழ்நாடு நாள் குறித்து பேச போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் தமிழ்நாடு நாள் எதுங்கிற குழப்பம் வந்து பல இடங்களில் இருக்கு இப்போ நவம்பர் ஒன்ன ஒன்றாந்தேதி வந்து நீங்கள் தமிழ்நாடு நாளாக அறிவித்து பேரணியெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் திமுக வந்து ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு நாளாக அறிவிச்சிருக்கு உண்மையிலேயே தமிழ்நாடு நாள் வந்து நவம்பர் ஒன்றா ஜூலை பதினெட்டா இல்லை ஜனவரி மாதம் வந்து தமிழ் தமிழ்நாடு பேரா உண்டான அந்த நாள் தானா இல்லை தமிழ்நாடு நாள் வந்து அறிவிக்கிறாரில் ஸ்டாலின் ஜூலை பதினெட்டுன்னு அதில் திமுக கொண்டாடுதான் அந்த நாளை போன ஆண்டு வருஷம் கொண்டாடு கொண்டாடுறாங்க கலைவான நிறங்களை வந்து நிகழ்ச்சி தான் மற்ற இடங்கள்லாம் தமிழ்நாடு பூரா இப்போ நாங்கள் தமிழ்நாடு பூரால கொண்டாடுறோம் எல்லாருமே அந்த அக்கறை உள்ள அமைப்புகள் எல்லாம் சின்ன ஊரோ பெரிய ஊரோ ஒரு கொடி எத்தி பத்து பேருக்கு துண்டறிக்கையாக கொடுத்து ஒரு இனிப்பு வழங்கி தொடர்ந்து இருக்கோம் அந்த நாளில் இப்போ திடீர்னு நேற்று போன வருஷம் வந்து அவர் சொல்கிறாரு அந்த அதையாவது உண்மையாக அந்த திமுக கிளைகள் முழுக்க தமிழ்நாடு கொண்ட நாள் கொண்டாடினாங்களா இல்லை இல்லை இதுதான் தமிழ் இதுதான் தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்னா ஜூலை பதினெட்டா அதுக்கு ஒரே விடை இதுதான் பிள்ளைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடும்பொழுது பிறந்தநாளை கொண்டாடுறதா பேர்வெச்சினால் தான் ஊர் உலகத்தில் எதை கொண்டாடுறாங்க தான் நம்ம தமிழ்நாடு என்று இன்றைய வடிவத்தில் சட்டப்படி அமைக்கப்பட்ட நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்று அதை வந்து மாப்பூசி போன்றவர்கள் பிறகு தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் தேசியர்கள்லாம் ஏற்கனவே அவங்க அந்த நாளை கொண்டாடிட்டு வர்றாங்க அதனுடைய வெள்ளி விழா அதனுடைய விழா என்று சிறப்பாகலாம் கொண்டாடிடுறாங்க அவங்க கொண்டாடிட்டு வர்றாங்க இப்போ நாங்கள்லாம் கொண்டாட தொடங்கினது எப்போன்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆனார்வன் அவர்களுடைய தமிழ் சான்றோர் பேரவை அதை மக்கள் அமைப்பாக அதாவது வெகுமக்கள் விழாவாக நடத்த தொடங்கிச்சு நாங்கள்லாம் அதிலேருந்து தொடர்ந்து கொண்டாடிட்டு வர்றோம் அந்தந்த கிளைகளை அன்றைக்கு கொ கொடி எத்து நம்ம கொடியை அந்தந்த எங்களுடைய இயக்கக்கொடி கொடி தமிழ் தேசிய பேர் இயக்க கொடியை ஏற்றுங்க அதுக்கு இனிப்பு கொடுங்க அந்த நாளை பற்றி சொல்லி இந்த துண்டறிக்கையை கொடுங்கன்னு சொல்லிட்டு வர்றோம் அதுபோல் நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வர்றோம் இவர்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஜூலை பதினெட்டுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த நாளை என்னைக்காவது போனாண்டு கலைவாணங்க சொல்கிறீங்க என்றைக்காவது அந்த நாளை கலைஞர் கருணாநிதியோ ஸ்டாலினோ அவங்க தலைமையில் உள்ள கழகமோ கொண்டாடியது உண்டா அவங்க தலைமையில் உள்ள கழகம் கொண்டாடியதுண்டா உண்டா ஃபெப் நீ சொல்கிறீங்களா ஜூலை 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 பதினேழா பதினெட்டா பதினெட்டு ஜூலை பதினெட்டு ஜூலை பதினெட்டை ஏன் இதுவரைக்கும் கொண்டாடலை கருணாநிதி கொண்டாடலை ஸ்டாலின் கொண்டாடலை எங்களுக்கு போட்டியாக தமிழர்கள் அவர்களுடைய தாயக நாளை கொண்டாடும் போது அதுக்கு போட்டியாக திராவிடம் ஒன்று திணிக்குது திணிக்குது இந்த ஜூலை பதினெட்டை உங்களுக்கு தெரியாதா முத்தமிழ் அறிஞருக்கு தெரியாதா உங்களால் தானே சூரியன் முளைக்கிறது மறையறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இதுவெல்லாம் கொண்டானது உண்டா இந்த சூழ்ச்சியை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதுக்காக இப்போ மாத்துறாங்க இல்லை அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா நவம்பர் வந்து ஒன்று வந்து நம்ம நிலங்களை இழந்த நாள் தமிழ்நாடு நிலங்களை இழந்த நாள் ஜூலை பதினெட்டு நம்ம முழுசாக ஒரு தமிழ்நாடாக உருவானு சட்டமன்றத்தில் தீர்மானம் நாள் ஒரு வரைபடமாக வந்த நாள் இல்லை ஜூலை பதினெட்டு அந்த இழந்த பகுதியில் மீட்ட நாள் அது ஜூலை பதினெட்டு என்பது இ இழந்த நாளில் கொண்டாட வேண்டாம்ன்றீங்க அப்போ அந்த அறுபத்தேழு ஜூலை பதினெட்டில் இழந்த பகுதியெல்லாம் மீட்ட நாளா ஐம்பத்தாறுலேருந்து தூக்கம் க கண்டுபிடிச்சிருக்கீங்க வந்து ஜூலை அறுபத்தேழுல வந்து ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் வந்து இந்த தீர்மானம் கொண்டு வர்றீங்க அன்றைக்கி என்ன மீட்டுட்டாங்களா அந்த இழந்த பகுதியெல்லாம் இதுக்கு திராவிடம் பதில் சொல்லணும்க்கு மீட்டிட்டிங்களா ஒன்று அந்த எல்லை மீட்பு போராட்டத்தில் திராவிடர் கழகத்தின் பங்களிப்பு என்ன திமுகவின் பங்களிப்பு என்ன ஆ ஒரு 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 நாற்பத்தி நாலுலேருந்து தமிழ்நாடு அமைக்கணும்னு சொல்லி போராடுறாங்க மொழி வழி மாநிலம் அமைக்கணும்னு ரெண்டாவது உலக போர் முடிஞ்ச உடனே வந்து இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்க போகிறான் எல்லாக்காரன் அறிவிச்சு அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு எல்லாமே தமிழ்நாடு தனியாக அமைக்கணும்னு மாப்போசி எல்லாம் போராடுறாங்க குரல் கொடுக்குறாங்க அந்த பேரணி நடத்துகிறாங்க அந்த பேரணியெல்லாம் கலந்து கொள்ளக்கூடாது மொழி வழி மாநிலமாக தமிழ்நாட்டை அமைக்க வேண்டும் என்று போராட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற அறிக்கை விட்டவர் திராவிட தலைவர் குருநாதர் பெரியார் அது பிறகு அது உறுதியான பிறகு அது அமைக்க போகிறாங்கன்னு எல்லாம் தெரிஞ்ச அவன் போராடி பல பேர் தியாகம் பண்ணி போராடி எல்லாம் ஐம்பத்தஞ்சிலே உறுதியாகிடுச்சி ஐம்பத்தஞ்சுக்கு பிறகு என்ன வராருன்னா இதுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வையா அது இதுன்னு சருக்கு சொல்கிறாரு இன்னும் இன்னும் இழந்த பகுதினு சொல்கிறாங்கல்ல நமக்கு ரெக்கார்டு இருக்குங்க தேவிகுளம் பீர்மேடு வேணும் எங்களுக்கு தமிழ்நாடுன்னு தமிழ்நாடு மக்கள் போராடுறாங்க அந்த தமிழ்நாடு மக்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பணிக்கர் அந்த மூணு பேர் குழுவில் பணிக்கர் ஒருத்தர் இருக்கார் எந்தெந்த எல்லை பிரிக்கிற குழுவில் போட்டாங்க நமக்கு பிரச்சனைக்குரிய மாநிலத்தை சேர்ந்த மலையாளி பணிக்கரையும் போட்டாங்க அந்த பணிக்கர் சென்னைக்கு வந்திருக்காரு அந்த பணிக்கரை போய் இப்போ பெரியார் பார்க்குறாரு போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது முழு அடைப்பு போக்குவரத்துலாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க பார்க்குறாரு பெரியார் பார்த்துட்டு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறார் தினத்தந்தியில் வந்திருக்கு அந்த கட்டிங் அப்படியே வச்சுருக்கோம் நாங்கள் எல்லாம் எடுத்து போட்டிருக்கோம் அப்படியே ஃபோட்டோலாம் காப்பி எடுத்து என்ன வருது அதில் நான் பணிக்கரை பார்த்தேன் தேவிகுளம் பீர்மேடு என்பது தொழிலாளிகள் பிழைக்க வந்த தொழிலாளிகள் தான் தமிழர்கள் எல்லாம் மலையாளிகளுக்கு தான் என்று சொன்னார் எனவே கேரளாவில் தான் இதை சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார் நானும் அதை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார் பெரியார் எழுத்து வடிவில் இருக்கு நான் சான்று காட்ட தயாராக இருக்க நான் எங்கள் புத்தக எல்லாம் வெளியிட்டுருக்கேன் என்ன இழந்த இனந்த பகுதிக்கு மீட்கிறதுக்கு என்ன பெரியார் குரல் கொடுத்தார் தலைவர் குருநாதர் என்ன பெரிய குரல் கொடுத்தார் வடக்கல்ல போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டதுண்டா பெரியார் தெற்கல்ல போராட்டம் உண்டா அண்ணா கலந்துக்கிட்டதுண்டா வடக்கெல்லையில் ஒரு திமுக தொடர் ஒருத்தர் அவர் கலந்துக்கிறார் அவங்களா முடிவு பண்ணி திமுக தலைமை தெற்கல்லை போராட்டத்துலேயே உள்ளூர் திமுக கலந்துட்டாங்க திமுக தலைமை போய் நடந்தவரில் கலந்துக்கல அதுக்கு என்ன இவர் கலைஞர் ஒரு பொறுமொழியை உண்டாகினாங்க எங்களுடைய நெல்லை எங்களுடைய எல்லை அதுக்கு தெக்க எங்களுக்கு தொல்லை என்று பேசியவர் கருணாநிதி நீங்கள் வந்து உங்களுக்கு தான் தொல்லை ஆச்சு அது தெற்கல்லை போராட்டத்தை நேசமணியோட போய் அண்ணா கலந்துகிட்டது உண்டா கலந்துகிட்டது உண்டா கருணாநிதி கலந்துகிட்டது உண்டா மார்ஷல் நேசமணி பிஎஸ் தியாகி பிஎஸ் மணி குஞ்சன் நாடார் பதினோரு பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் மலையாளிகளால் பட்டந்தானு பிள்ளை என்ற கொடியவனால் சுட்டு கொல்லப்பட்டார்கள் தம்முடைய தமிழர்கள் கலந்துக்கிட்டது உண்டாங்க போய் திமுக தலைமை கலந்துக்கிட்டது உண்டா அந்த உள்ளூர் திமுக கலந்துக்கிட்டாங்க இவங்க யாரும் கலந்துக்கிட்டதில்லை வடக்கல்ல போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டது கிடையாது தமிழ்நாடுன்னு பேர் வச்சதே வந்து அண்ணா தான் தமிழ்நாடு உருவானதுக்கு காரணம் அந்த பேர் வந்து உருவாக்குனதே தமிழ் மொழியவே உண்டாக்குனது அண்ணாதான்னு சொன்னால் ஏன் அப்படி சொல்லிட்டாங்க குறைச்சலாம் ஏன் இப்படி கஞ்சத்தனம் தமிழ் மொழியவே உண்டாக்குனது அண்ணா தான் திராவிடம் தான் அப்படின்லாம் சொல்லணும் நீங்கள் அவங்க உங்கள் பாணியில் ஏ சங்க இலக்கியத்திலே தமிழ்நாடு இருக்குது பரிபாடலில் தண்டமிழ் வேலி தமிழ்நாடு என்று பரிபாடலில் சொல்கிறான் தமிழகம் என்று புறநானூறு அகநானூறாக சொல்கிறான் சிலப்பதிகாரத்தில் என்ன தமிழ்நாடுன்றே சொல்கிறாங்க தெளிவாக சொல்கிறார் தமிழ்நாடுன்னு இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய யார் இளங்கோடியை எழுதார் எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முடி இமிழ்கடல் வேலி கடல் தான் உனக்கு வேலி இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுநீ கருதினையாயின் ஏற்பவர் முதுநீர் உலகம் முழுவதும் இல்லை இமயமாள் வரைக்கு எம்கோன் செல்வது கடவுள் எழுதவோர் கல்லுக்கே கற்கே கண்ணகிக்கு கல் இருக்கிறதா ஏ தமிழ்நாடு அப்போ தமிழ்நாடு தான் எழுதலையா நீங்கள் தான் கற்றுக் கொடுத்தீங்க அதை வந்து அண்ணா தான் கற்றுக் கொடுத்தாரு ஆ என்ன இப்போ யார்கிட்ட கயிறு சுற்றுறீங்கிறேண்ணா யார்கிட்ட பூ சுற்றுறீங்க பழைய கால ஆள்கள் இப்போ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டை பூ சுற்றி நீங்கள் பெரிய வீரா வீராப்பா எங்க தமிழ் தேசியவாதியெல்லாம் நடக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் தேசியவாதியெல்லாம் இப்போ சின்ன பையனா படிச்சுட்டு பேசுகிறாங்க பாருங்க யூடியூப்ல எல்லாம் இப்படி எடுத்துக்கலாமா ஜூலை பதினெட்டு அவங்க அறிவித்ததுனால நீங்கள் நவம்பர் ஒன்று வந்து தமிழ் தேசியவாதியெல்லாம் கூடி அதுக்கு எதிராக நீங்கள் நவம்பர் ஒன்று கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு எதிராக இல்லை நாங்கள் தான் தொண்ணூறு இருக்கோம் இப்போ தான் புது மோஸ்தரில் வந்திருக்காரு ஸ்டாலின் அதை பற்றி சொல்கிறார் கொண்டாடுவாங்களா திமுக எங்கே இல்லை இல்லை நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவங்க இப்போ ஜூலை ப பதினெட்டை வந்து அறுபத்தி அறுபத்தெட்டுலையும் கொண்டாடல அது பிறகு கொண்டாடலை எழுபதுலையும் கொண்டாடல எப்பவும் கொண்டாடல போன ஆண்டு முதல் ஆண்டு கொண்டாடலை எப்போவுமே கொண்டாடல அதை பற்றி பேசவும் இல்லை தமிழ்நாடு நாள் நம்மலாம் கொண்டாடிட்டு இருக்கும்போது கருணாநிதி ஒதுங்கி தான் இருந்தார் அதில் பங்கெடுத்ததே அவங்க அவங்க என்ன பெரிய அவங்களுக்கு தான் நாங்கள் போய் நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நடத்திக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து எங்கள் முன்னோர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க நாங்கள் மட்டும் இல்லை நாங்கள் புதுசாக அப்படியே எல்லா கொண்டு வந்ததில்லை எங்கள் முன்னோர்கள் இப்போ காட்டின வழியில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லை இப்போ நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாளாக கொண்டாடும் போது அரசு அறிவித்த நாளுக்கும் நீங்கள் நாளுக்கும் வித்தியாசம் வரும்போது அது ஒரு சட்ட சிக்கலாகவும் இதில் ஒரு குழப்பமும் வருது இல்லை என்ன சட்ட சிக்கல் சட்ட சிக்கலாம் எது தமிழ்நாடு ஒரு குழப்பம் இருக்கு குழப்பத்தை உண்டாக்குறது யாரு உண்மையிலே குழப்பத்தை உண்டாக்குறது யாருங்க ஏன் நீங்கள் என்ன சமமாக எங்களையும் அவங்களையும் திமுக சமமாக பேசக்கூடாது அது அநீதி குழப்பத்தை உண்டாக்கியது யார் மூகா ஸ்டாலின் அவர் தான் குழப்பவாதி நாங்கள் என்ன எங்களை சமத்தட்டில் வச்சு பேசுறீங்க அவங்க பெரிய கட்சியாக இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை இந்த நாளில் குழப்பத்தை திட்டமிட்டு உண்டாக்கியது மு ஸ்டாலின் அவர் குழப்பவாதி அவரை தான் கேட்கணும் இந்த கேள்வி எல்லாம் நாங்கள் இயற்கையாக காலங்காலம் கொண்டாடிட்டு இருக்கோம் எங்களை போய் அதை கேட்கக்கூடாது இப்போ ஏன் அந்த கேள்வினா அவங்க ஒரு அரசாங்கமாக அறிவிக்கும் போது எல்லாரும் அந்த தானே மக்கள் ஏற்றுவோம் ஏற்றுப்பாங்க ஜூலை பதினெட்டு அரசாங்கம் சட்டம் போட்டால் ஏற்று போராடுறோம்ல அரசாங்கம் தான் இந்திய திணிப்பை எதிர்க்கு கொண்டு வருது அதை எதுக்காமல் இருக்கம்மா அரசாங்கம் தான் இந்திய திணிப்பை கொண்டு வருது கான்ஸ்டியூஷனில் இந்திய திணிப்பு இருக்குது அது எதுக்காமல் இருக்கிறோமா அதுக்காக தியாகம் பண்ணாமல் இருக்கிறோமா அரசாங்கம் கொண்டு வந்தால் எதை வேணாலும் ஏற்றுக்கலாமா அதே போல் இந்த தமிழ்நாடு நாளுக்கு கொடி விவகாரத்தில் வந்து ஒரு குழப்பம் நகரதில்ல ஆள் ஆளுக்கு ஒரு கொடியை அறிவிக்கிறாங்கல்ல அந்த கொடி விவகாரத்துலேயும் தமிழ்நாடு அரசு எந்த முடிவு இது இது வரைக்கும் எடுக்கலை நீங்களும் ஒரு கொடியை வந்து முடிவு முடிச்சுருக்கீங்கல்ல தமிழ்நாடுக்கு கொடி எது நாங்கள் ஒரு முடிவு நாங்கள் எங்கே நான் எங்களுக்கு நாங்கள் தமிழ்நாடு கொடின்னு ஒன்று நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணலை ஆமாம் நீங்கள் முடிவு பண்ணல எங்களுக்கு எங்களுடைய இயக்கத்துக்கு கொடி இருக்குது ஆளாளுக்கு ஒரு கொடி வடிவமைக்கிறாங்க தமிழ்நாட்டு கொடியை முதல்ல அரசாங்கம் பண்ணாங்க நல்லா எல்லோரையும் கூப்பிட்டு பேசி ஒரு பொது கொடியை உருவாக்கலாம் இப்போ க கர்நாடகத்தில் மாநில கொடின்னு ஒன்று வச்சுருக்காங்க அது காங்கிரஸும் ஏற்றுக்குது பாஜக ஏற்றுக்குது ஜனதா தளம் யுனைட்டட் அதுவும் ஏற்றுக்குது எல்லோரும் ஏற்றுக்குறாங்க அங்கே கர்நாடகத்தில் அந்த 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 தன்மை இங்கே உண்டுங்களா இவங்க சொல்கிற திராவிட இவங்க திராவிட சகோதரர் ஏன் கர்நாடகத்தில் கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ் பாஜக தேசிய கட்சிகள் எல்லாமே அந்த மாநில நாட்களையும் அந்த மாநில கொடியும் ஏற்றுக்கிறாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நாள் கொண்டாடினாலும் சரி தமிழ்நாடு கொடியை கொண்டு வந்தாலும் ஏன் பிரிவிட அதிகமாக தமிழ்நாட்டில் நம்ம ஏ மாநிலத்தில் இருக்கிறதா இப்போ தானே கேள்வியை ஆரம்பிச்சிருக்கோம் அது காங்கிரஸ் அது பாரத மாதா தேசியம் கம்யூனிஸ்ட்டு உலகமே ஒன்று என்று சொல்லக்கூடிய உத்தமர்கள் கட்சி தமிழனை வந்து மறந்துடும் அதெல்லாம் தமிழ் தமிழனை பொறுத்து காக்க தூக்கேறி நாயை தூக்கேறி அது மாதிரி தூக்கி சொல்லுவாங்க தமிழ் தமிழனை அப்படியே இந்தியா அனைத்து இந்தியா பேசணும் பாரத மாதா பேசணும் சர்வதேசம் பேசணும் அப்போ காங்கிரஸ் கம்யூனிஸ்டு தான் இதுதான் குறுக்குச்சால் ஓட்டுறது திராவிடம் வந்துச்சு அதுக்கு மாற்றா திராவிடங்கிறது தமிழ் மறைப்பு செய்தியாக வந்து நம்ம இனப்பேரையே மாற்றி திராவிடன்னு சொன்ன கூட்டம் இது இப்போ எப்படி நம்ம இவங்களெல்லாம் ஆதரிச்சா நம்ம தமிழர்கள் இப்போ தான் விழிச்சிக்கணுங்கிற நம்ம பிள்ளைகள் தமிழனும் தமிழச்சியும் விழித்துக்கொள்ள வேண்டும் கா காங்கிரஸும் சரி தமிழ் இன அடித்தளத்தில் இருக்காத கட்சி அதை இனவாதம் இனவெறி என்று சொன்ன கட்சி தமிழ்நாடு என்று பேர் மாற்றுவதே ஒரு தீர்மானம் வருதுங்க நம்ம சங்கரலிங்கனார் உண்ணா நோன்பு இருந்து ஒரு எழுபத்தாறாவது நாள் இறந்துடுறாரு இப்போ நான் ஒரு பத்து கோரிக்கை வைக்கிறாரு அதில் முக்கியமான கோரிக்கை தமிழ்நாடு என்று பேர் மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் என்று அவர் இறந்த பிறகு ஒரு கொந்தளிப்பு எழுச்சி வருது அப்போ சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வர்றாங்க எதிர்கட்சியிலேருந்து அப்போ ஆர் வெங்கட்ராமன் பேசுகிறாரு தமிழ்நாடுன்னு சொன்னாக்கா உலகத்தில் யாருக்கு புரியும் எவனுக்கு புரியும் அப்படி மறுத்த தோக்கடித்து மறுத்த கட்சி காங்கிரஸ் அதை வந்து இந்த கம்யூனிஸ்ட்டுகளுக்கு தமிழ்நாடு என்று வைக்க பேசுவாங்க அவங்க இதில் எல்லாம் பேசினாங்க தமிழ்மொழி எது பண்ண பால்மெண்ட் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட்டுகள் அதில் ஒன்று ஆர்வம் காட்ட மாட்டாங்க பெரிய அளவுக்கு ஆகுதுன்னா அவங்க சர்வதேசம் அவங்க ரஷ்யா சீனா அங்கே தான் அவங்களுடைய குருபீடங்கள் அங்கே இருந்தால் அவங்க அவங்களுடைய அறிவுரைகள் ஆசான்கள் எல்லாம் அங்கே தான் வருவாங்க இங்கே நின்று கம்யூனிஸ்ட்டுகள் தமிழ்நாட்டில் அங்கே பார்லிமெண்ட்டில் பேசணும் தமிழ்நாடுன்னு கொண்டு வராதெல்லாம் சொல்கிறீங்கல்ல தமிழ்நாட்டை நின்று இயக்கம் கட்டியிருந்தாக்க திமுகவுக்கு இந்த தொக்கு வராதில்ல அப்போ என்ன போகுதுனாக்க அது ரெண்டும் உலக சர்வதேசத்தை பேசுகிறது கம்யூனிஸ்ட் பெரிய கட்சிகளாக இருந்தது அப்போ காங்கிரஸும் இந்திய தேசியம் பாரத மாதா பஜனை இப்போ நம்ம இனத்தை பேசுகிறது யாரானாக்கா ஏதோ திராவிடங்க திராவிடன்னு சொன்னாலும் நம்ம இனத்தை தான் குறிக்கிறாங்க என்று இந்த ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பைப்பூ சக்கரை மாதிரி திராவிடத்தையுடைய இனவாதத்தை நம்ம தமிழர்கள் ஏற்றுக்கிட்டாங்க அது சூழ்ச்சியை புரிஞ்சுக்கலை இன்னும் பல பேர் புரிஞ்சுக்கலை அதனால் இன்றைக்கி கர்நாடகத்தில் அவருக்கு காங்கிரஸ் இருப்பான் பாஜகவில் இருப்பாங்க கம்யூனிஸ்ட் இருப்பாங்க எதாக இருந்தாலும் அடிப்படை முதல்ல அவங்க இனம் தான் அதுவாக தான் மலையாளிகள் இப்போ விட்டு வாங்குறார் பாருங்கள் பினராயி ராய் வந்து அந்த அந்த ஒரு ஆளுநர் அங்கே இருக்கார்ல ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அவர் முஸ்லீம் மதத்தில் பிறந்தாலும் ஆர்எஸ்எஸ் சங்கி மாதிரி உள்ள அந்த ஆரிஃப் கான் என்பவர் அவரை சங்கி கான் என்றே இவர் பேசுகிறார் நம்ம பினராயி ராய் இவர் நம்ம ஆர் என் ரவியை ஸ்டாலின் எப்படி பேசுவாரா எதுலேருந்து பேராரு அவர் இவர் ராய் பினராயி விஜயன் எதுலேருந்து பேசுகிறார் அவர் சவால் விடுறாரு இது உத்தரப்பிரதேசம் இல்லை ஓன் பருப்பு இங்கே வேகாதது எங்கள் கேரளத்தில் மலையாளிகிட்ட அவங்க கூடுதல் பேராருங்க பினராயி விஜயன் எங்கள்கிட்ட வேகாது அங்கே இங்கெல்லாம் பண்ணுற மாதிரி இங்கே வந்து இடித்து பார்க்காதா எங்களை நாங்கள் சந்திப்போம் எங்கள் மக்கள் போராடுவார்கள் என்று துணிச்சலாக ஓம் பருப்பு இங்கே வேகாதுன்னு ஒரு மலையாளி முதலமைச்சர் பேசார் அப்படி பேசக்கூடிய துணிச்சல் இங்கே ஸ்டாலினுக்கு உண்டா நம்ம ஆட்கள் தமிழர்கள் இருக்காங்கள்ல தமிழ் இனத்திலே நாங்கள் பிறந்த கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலே மூத்த குடி அந்த குடியில் வந்த ஆட்களுக்கு இந்த துணிச்சல் இருக்கா எல்லாம் கெட்டு போய் கிடக்கு இப்போ தான் இளைஞர்கள் எழுந்து வர்றாங்க தமிழ் தேசிய உணர்வுகள் வளர்ந்து வருது இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதன் வளர்ச்சியில் எல்லாம் சரியாயிடும் இறுதியாக ஒரு கேள்விங்க தமிழ்நாடு நாள் வந்து நவம்பர் ஒன்றா ஜூலை பதினெட்டாக கூட பருக்க நிலையில் தமிழ்நாடு கொடி ஏற்றுவது சரியாக ஏன்னா தமிழ்நாடு கொடி ஏற்றுகிறாலே வந்து அது ஒரு தனிநாடு பொறுக்கி ஒரு பிரிவினை மாதம் மாதிரி பார்க்கப்படுதில்லை தமிழ்நாடு கொடியை வந்து கொண்டு வர சரியாக தவறா தமிழ்நாட்டுக்கு என்று தனி தனி கொடி கொண்டு வர வேண்டியது மிக மிக சரியானது தேவையானது அது ஒரு கட்டத்தில் இவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கலைஞர் கருணாநிதி தனி 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 கொடி தமிழ்நாட்டு கொடின்னு ஒன்று ஒன்று ஒரு அறிவிச்சார் பேசினார் அதை கடுமையாக எதிர்த்து எதிர்ப்பு வந்த உடனே அப்படியே தூக்கி குப்பையில் போட்டார் அத்தோடு சரி அவர் பக்கத்தில் கர்நாடகத்தில் இருக்க நாங்கள் வச்சுட்டேன் என்னன்னு கேட்குறதுக்கு என்ன கேடு இருக்குது நீங்கள் அஃபிஷியலாக வந்து நீங்கள் சட்டப்படி கொடி வச்சுக்கிறதால இல்லை தமிழ்நாடு அரசு இந்த கொடியை பொது கொடியாக வைக்கிது அது என்ன தனிநாட்டு கொடியா இப்போ கர்நாடகத்தில் இருக்கிறது என்ன தனிநாட்டு கொடியா கொடியாது தனிநாட்டு கொடியா தனி கொடியே வச்சுக்கலாங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் இருந்தது காஷ்மீரில் இருந்தது முந்நூற்றி எழுபதுன்னு கீழ் ஆர்டிகல் முன்னூற்றி எழுபது நமக்கு அரசமைப்பு அதை அனுமதிக்குது இப்போ அமெரிக்கா ஒரு கூட்டாட்சின்னு வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மொழி பேசுகிறவங்க தான் இங்கிலீஷ் மொழி தான் பேசுகிறாங்க எல்லோரும் அப்போ வந்து ஆரிஜின் வெவ்வேறு இனமாக இருக்கலாம் பெரும்பான்மையோ இங்கிலாந்து போனவங்க ஆங்கிலம் தான் அங்கே எல்லாம் கல்வி மொழி ஆட்சி மொழி எல்லாம் அவர்கள் மாநிலங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கான் அந்த மாநிலம் வந்து தனி கொடி வச்சுக்கலாம் ஒரு ஒரு கட்டடம் இருந்துச்சுனாக்கா அங்கே தலைமைச் செயலகம் மாநில தலைமைச் செயலாம் வச்சுக்கோங்க அந்த தலைமைச் செயலகத்தில் அந்த கூட்டாட்சி கூட்டரசு கொடி மத்திய கொடியும் அங்கே பறக்கும் அந்த மாநில கொடியும் பறக்கும் யுஎஸ்ஏயில் அங்கே என்ன பிரிஞ்சு அதை வச்சுக்கிட்டு என்ன கதை விடுறீங்கிறேன் தமிழ் இன அடையாளத்தை அழிக்கணும் தமிழர்களை வந்து சிதைக்கணும் என்பது இந்திய ஏகாதிபத்தியவாதிகள் காங்கிரஸ் பாஜகவங்களுக்கு அது விருப்பம் அது வந்து த தமிழ்நாட்டே மூணாக பிரிக்கணும்னு இருக்கார் மோடியும் மோகன் பகவத் மோடியும் வந்து தமிழ்நாட்டை மூணாக பிரித்துட்டால் இந்த தமிழ்நாடுங்கிற பேச்சு கூட இருக்காது அப்புறம் ஏன்னா அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருவார் மோடி கொடுத்துருவார் அதில் எனக்கு முதல் மந்திரி பதவி கொடு நிற்பாங்க நம்ம ஆட்கள் திராவிட கட்சிகளுக்கு பாருங்கள் அதில் எனக்கு முதல் மந்திரி கொடு இன்னொருத்தர் எனக்கு முதல் மந்திரி கொடு இது பண்ணிக்குவாங்க தேவை ஏண்டா எங்கள் மாநிலத்தை பிரித்தேன் எங்கள் தாயகத்தை பிரித்தேன் மூணாக பிரித்தேன் அப்படின்னு எடுத்து போராட மாட்டாங்க மூணு முதல் மந்திரி வர்றாங்க எங்களுக்கு அது பேசினார் நிறைய நம்ம திராவிட முன்னேற்றக் கழக பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் நம்ம டி கே சீனிவாசன் அவருடைய மகன் இருக்காரு இளங்கோவன் அதை பிரிக்கக்கூடாது அப்படியே பிரித்தா எங்களுக்கு மூணு மந்திரி கிடைப்பாங்கன்னே பேசினாரே இளங்கோவன் பேசுனாரே அதுதான் திராவிடம் அவதான் திராவிடம் அவங்கெல்லாம் என்ன அவங்க இங்கே நம்ம தஞ்சாவூர் தான் தமிழ் இனத்தில் பிறந்தவங்க தான் ஆனால் அந்த மயக்கத்தில் இருக்காங்களே திராவிட மயக்கத்தில் இருக்காங்களே என்ன சீர்தப்படுறோம் இப்படி தமிழர்கள்லாம் இப்படி சீர்கெட்டு போயிட்டாக்க அப்புறம் அந்த திராவிடம் பாரத மாதா பஜனை இதுக்கெல்லாம் வந்து தொக்கா போய்டுதில் எளிதாக போய்டுதில் அவங்க நம்மளை ஆட்டி படிச்சா அவங்க தான் எல்லாம் தலைமை பதவியில் இருக்கிறதுங்கிறது முடிஞ்சு போகுதில்லை ஒன்றே ஒன்று எனக்கு என்னென்னா இது இந்த நாள்த்த வந்து தமிழ்நாடு நாள் என்பது ஒரு தீர்மானம் நிறைவேற்றிய நாள் அண்ணா முதல்வராக இருக்கும்போது நீண்டகால கோரிக்கை அது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழக்கம் எழுந்தது எழுப்பியவர்கள் தமிழ் அறிஞர்கள் அப்புறம் பெரியாரையும் எழுப்பினார் அப்புறம் கைவிட்டு போயிட்டார் இவங்க வந்து குறுக்குச்சால் ஓட்டி பெரியார் வந்து தமிழ்நாடு தமிழருக்கு என்று பெரு பெற்ற பெரிய எழுச்சி ஏற்பட்டதை சிதைக்க சிந்தாபனப்படுத்த முப்பத்தொம்போதுலேயே திட்டம் போட்டார் பெரியார் அதுக்கு என்னன்னாக்கா திராவிடம் தான் அசல் அப்படின்னு சொன்னார் தான் சொல்லி த தமிழ்நாடு மாநிலம் அமைக்கிறத கூட மொழி வழி மாநிலம் அமைக்கிறத கூட அவர் எதிர்த்தார் அப்படி அதை ஆதரிக்கலை பிறகு வேறு வழியில் என்ன அதை ஆதரித்து ஒரு இதாக பேசினார் இப்போ என்ன விஷயம்னாக்க இந்த ஒரு நம்ம தாயக பேரை மாற்றுறாங்க என்ன யாராக இருந்தாலும் உதாரணமாக வெள்ளைக்காரன் வந்தான் ஒரு அயலான் அவன் என்ன பண்ணுறாங்க கண்ட பகுதியெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு நாடாக்கிட்டான் அவன் ஒரு பேரை வச்சான் இந்தியான்னு அவனா அவனுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டான் இப்போ என்ன இந்தியான்னுக்கு நாட்டுக்கு பேராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாடு இருந்து தான் என்ன அதெல்லாம் சேர்த்து அவன் வச்சு வச்சான் நம்மளை என்னென்னு வச்சான் நமக்கு வந்து எல்லாத்தையும் ஆந்திரா இன்றைக்குள்ள ஆந்திராவெலாம் வச்சு இது வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு வச்சான் ஏன் தமிழ்நாடுன்னு அவனுக்கு தெரியாமல் இருக்காது வைக்கக்கூடாது அவன் மொழியில் வச்சா அவனுக்கு இன உணர்வு வரும் மொழி உணர்ச்சி வரும் நம்மளை அயலான்னு கண்டுக்குவான் எதிர்ப்பு வரும் அதனால் அவன் மறுத்தான் காங்கிரஸ் விடுதலை அடைஞ்ச பிறகு மொழி வழி மாநிலம் அமைக்க மறுத்துது எதிர்கட்சியாக இருக்கும்போது விடுதலைக்கு போராடும்போது மொழி வழி மாநிலம் கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே வச்சது கட்சி அது அரசு கையில் வந்த பிறகு பண்டித நேருவும் காங்கிரஸ் அரசும் மறுத்தது போராடினாங்க இப்போ நீங்கள் இந்த சென்னையிலே போராடி போட்டி ஸ்ரீலாமு ஆந்திராக்காரர் இறந்து போயிட்டார் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிட்டார் மகாராஷ்டிராலும் பெரும்பெரும் போராட்டம் பல மாநிலங்களில் போராட்டம் மொழி வழி மாநிலம் அமைக்க சொல்லி பல போராட்டம் பண்டித நேர்மையிலே கல் எறிஞ்சாங்க அப்போ ஏன் அவர் மறுக்கிறார் நேருவும் காங்கிரஸும் ஏன் மறுக்கிறாங்க இந்த பயில்களுக்கு அவங்களுடைய அசல் இனத்தின் பேரை வச்சிட்டோம்னா அவன் இன உணர்ச்சி வரும் நம்மளை தலைவராக ஏற்றுக்க மாட்டான் பாரத மாதாவை வணங்க மாட்டான் என்ற சூழ்ச்சி அயலார்களுக்கு உள்ள சூழ்ச்சி ஆங்கிலேயனுக்கு இருந்தது காங்கிரஸ் இந்திக்காரர்களுக்கு இருந்த சூழ்ச்சியை சொல்கிறேன் அதே போல் தான் திராவிடவாதிகள் அயல் மொழியை அல்லது அயல் இனத்தை கொண்டு வந்து திணிக்கிறவங்க அவங்க நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சேர்ந்தவங்க தமிழர் தனித்தன்மையெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா நீங்கள் தெலுங்கர் அந்த ம கன்னடர் மலையாளி எல்லாம் ஒன்று அதில் ஒன்று தான் தமிழர் அதில் ஒரு மொழி தான் தமிழ் மொழி என்று சொல்லி நம்முடைய தனித்துவத்தை மறுக்கக்கூடிய சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் அவர் அவங்க வந்து ஒரு அயல் இனத்தோடு இருந்து கொண்டு அந்த அயல் இனங்களுக்கு இங்கே எதுவும் ஊன்று ஊர் வரக்கூடாது என்று அந்த மாதிரி செய்கிறவங்க இதெல்லாம் ஒரு அயல் இனத்தின் சூழ்ச்சியாகவும் உரிமை மறுப்பாகவும் தான் ஆங்கிலேயன் இந்திக்காரன் திராவிடத்தார் இதையெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு செய்கிறார்கள் அந்த வகையில் தான் மு க ஸ்டாலினும் இந்த சூழ்ச்சியை பண்ணி இந்த தமிழர் உதாரணமாக தமிழ்நாடு த தமிழர் நவம்பர் ஒன்றுன்னா இதுக்கு போராடினவங்க யார் யார் எப்போ போராடும் என்னென்னு அந்த வரலாறு வரும் இப்போ என்ன வரும் இதெல்லாம் ஜூலை பதினெட்டா இதை கொண்டு வந்து அண்ணா திமுக திராவிடம் இந்த சிந்தனையோட வடிகட்டி வரம்பு கட்டி நிறுத்திக்கலாம் இந்த பயிலுள்ள தமிழ் பயல் இந்த சிந்தனையோட திராவிடத்தாட்டி சிந்திக்காத என்ற சூழ்ச்சியோடு சொல்லப்பட்டது தான் அந்த பிப்ரவரி பதினெட்டு தீர்மானம் முன்மொழிஞ்சனாலுங்க அதை வந்து இந்திய அரசு அதை தான் அது சட்டத்துக்கு வரும் அதை அறுபத்தி ஏழில் மு முன்மொழிஞ்சாங்க அறுபத்தி எட்டு டிசம்பரில் தான் அதை வந்து நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்கிறது அறுபத்தி ஏழில் செஞ்சத்தை வேண்டுகோளை அறுபத்தி எட்டு டிசம்பரில் கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி பதினாலு அன்று தான் செயல் செயலுக்கு வருகிறது அண்ணா அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சர் அவர் சட்டசபை கட்டிடத்துக்கு முன்னால் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்ற ஒரு பெயர் கொலகையை திறந்து வைத்து இந்தியிலிருந்து தமிழ்நாடு இது சென்னை மாகாணம் இல்லை என்று அறிவிக்கிறார் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்